ஹலோ நண்பர்களே, உங்கள் புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். என்னுடைய வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, பெல் ஐக்கானை மறக்காம தட்டுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் உங்கள் லைஃப்பில் யாருக்காவது நடந்திருந்தால் அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாக பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள. நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவம் யார் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீ வசந்தா அப்படிங்கிறது அவங்களுடைய பெயர். அவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, வசந்தாவுடைய ஹஸ்பண்டுக்கு தாங்க நடந்திருக்குது. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, 2010 தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். வசந்தாயுடைய ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவருக்கு முதல்ல ஒரு கல்யாணம் நடந்திருக்குங்க. அதாவது அவருக்கு ஒரு பேரை வச்சு தான் இந்த சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன். அவங்களுடைய உண்மையான பேரை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்குன்னு ஒரு புனை பெயரை வந்து நான் சொல்கிறேன். அதாவது அவருக்கு நம்ம வந்து சந்திரன் அப்படின்ட்டு அவருக்கு நம்ம பெயர் வச்சுக்கலாம். என்ன நடக்குது அப்படின்னாக்கி, சந்திரன் வந்து அதாவது முதல் மனைவி கூட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டங்க. அவர் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இவருக்கு ஒரு மாந்திரிகர்கள் கூட பழக்கம் ஏற்படுது. அதாவது அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகரை வந்து ரொம்ப பழக்கம் மட்டும் வச்சிருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் சில பல காரியங்களுக்கு போகும்போது இவரையும் அதாவது நம்மளுடைய சந்திரனையும் கூட்டிக்கிட்டு போகிறதாங்க வழக்கம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னாக்கி, அந்த மாந்திரிகர் வந்து கொஞ்சம் தவறான மாந்திரிகர் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஆனால் இவருக்கு தெரியாது, சந்திரனுக்கு தெரியாது, அந்த மாந்திரிகர் வந்து ஒரு தவறான ஆள் அப்படிங்கிறது தெரியாமல் தான் அவர்கிட்ட அவர் பழகிட்டு இருந்தார். ஆனால் அவர் செய்யக்கூடிய காரியங்கள், அதாவது இந்த நைட்டு நேரத்தில் போய் இந்த பில்லி சூன்யம் எடுக்கிறது வைக்கிறது அப்படின்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போவாங்களாம். அப்படி இவரும் கூட போயிட்டு இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் அப்படியே பழகிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாந்திரியர் வந்து சந்திரனுடைய வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட அதாவது ரொம்ப பழக்கம் ஆயிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படி வந்துட்டு போன அந்த மாந்திரியர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்தரனுடைய முதல் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே ரொம்ப ஆசைப்பட்டுட்டாங்க போல இருக்குது. அதனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, இந்த நபர் சந்திரன் இருக்கார் இல்லையா, அவரை வந்து அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து எப்படியாவது விலக்கிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பெண் வந்து அதாவது சந்திரனுடைய மூத்த மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இதுக்கு எந்த ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை அப்படிங்கிறதாங்க உண்மை. அதனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அவருக்கு தெரிஞ்ச மாந்திரிக முறைகள்லாம் செயல்படுத்தி அந்த பெண்ணை வந்து எப்படியாவது அடைஞ்சணும். அதாவது வந்த வசிய முறைகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணி அந்த பெண்ணை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே அவர்கிட்ட இருந்தது. அதனால சந்திரனுக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க. என்ன அப்படின்னாக்கி, அவர் சாதா ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லி தான் அவர் பழகிட்டு இருந்தார் அப்படிங்கிறதான் உண்மை. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த பெண் இதுக்கு மடிஞ்சு கொடுக்காத ஒரே ஒரு காரணத்தினால அவர் ஒரு துர் தேவதையை வந்து அந்த வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அதாவது குடுக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேயை வந்து அனுப்பி விட்டுறாரு. இந்த பெண்ணுக்கு உடம்புல போய் ஏறி அந்த பெண்ணு வந்து ஒன்றில் இவருக்கு கிடைக்கணும், இல்லைன்னா அந்த பெண் செத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதை பண்ணுறாரு. அப்படி பண்ணி என்ன நடக்குது அப்படின்னாக்கி, அந்தரனுடைய அந்த மூத்த தாரமான அந்த பெண் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 காலத்தில் வந்து அதாவது இறந்து போயிடுறாங்க. அதாவது நோய் நொடிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் வந்து அதாவது இந்த சம்பவம் வந்து எக்காரணத்தை கொண்டு சந்திரனுக்கு தெரியாது. தன்னுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. என்ன அப்படின்னா, ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னாக்கி இந்த ஆளை தான் கூட்டிகிட்டு வந்து அவர் அங்கே பார்க்கறது வழக்கம். அதாவது இந்த பெண்ணுக்கு உடம்புல ஏதாவது இருக்குதா பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கி, அவர் தானே அனுப்பி விட்டுருக்கிறாரு. அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஒன்றுமே கிடையாது, உங்கள் மனைவி நல்லா தான் இருக்கிறாங்க, நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த நபர் வந்து இந்த சந்திரனுடைய மனைவியை வந்து கொஞ்சம் தப்பாக சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய மனைவி வந்து ஒரு வேறொரு ஆணு கூட தொடர்பு வச்சிருக்கதாட்டு சொல்லி சந்திரன்கிட்ட சொல்கிறாங்க. சந்திரனும் இது ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு நம்பவும் செய்கிறாருங்க.
அதனால அவருக்கும் இந்த பெண்ணுக்கு மேல வெறுப்பு வருது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்துல அந்த பெண் இறந்து போறாங்க. அப்படி இறந்து போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மாத காலம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாந்திரிகர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்து போன பிறகு இவர் வந்து சிங்கிள் ஆயிடுறாரு. அந்த நபர் கூட அதுக்கப்புறம் பழக்கம் இல்லை இல்லையா, அதனால இவர் சிங்கிள் ஆயிடுறாரு. அப்படி சிங்கிள் ஆன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வீட்டில் வந்து இவருடைய மூத்த தாரத்துக்கு ஒரே ஒரு குழந்தை தாங்க இருந்திருக்காங்க, அதாவது ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கிறாங்க. அந்த குழந்தைய வந்து அந்த பெண்ணுடைய அம்மா வீட்டிலேயே விட்டு வளர்க்க விட்டுறாரு. ஏன்னாக்கி இவர் சிங்கிளா இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் இதை பண்ணுறாரு. இப்படி இந்த காலம் போயிட்டு இருக்கக்கூடிய டைம்ல ஒரு நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இவர் வீட்டில் தனியாக படுத்துட்டு இருக்காரு. சந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தனியாக படுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குதுங்க. கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 1:30 டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டைமில் தாங்க இந்த சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வீட்டு கிச்சன்ல இருந்து ஒரு பெண் வந்து அப்படியே தத்ரூபமாக நடந்து வர்றதை பார்க்குறாங்க. ஆனால் அந்த பெண்ணுடைய முகம் வந்து சரியாக இவருக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அப்படியே இவர் அந்த இடத்துல, அதாவது இவர் முழிச்சுதாங்க படுத்துருக்கிறாரு, தூங்கல்ல, என்னடா இது திடீர்னு ஒரு உருவம் வந்தது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் எழுப்பி அப்படி பார்க்குறாரு. லைட்டையும் ஆன் பண்ணுறாரு. அப்படி லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. சரி, நம்ம ஏதாவது தூக்க கலக்கத்தில் அப்படி தெரிஞ்சிருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் படுத்து தூங்கிடுறாரு. கிட்டத்தட்ட 1:30 ஆகுதுங்க. இந்த 3 மணி டைமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த கிச்சன்லேருந்து ஒரு இந்த தோசைக்கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தோசை சுடுவாங்க இல்லையா கல், அந்த கல் வந்து இவருக்கு மேலே வந்து விழுதுங்க. அது விழுந்த உடனே இவர் பதறிட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பெண் நின்றுட்டு இருக்கிறத இவர் தத்ரூபமாக பார்க்குறாரு. இது என்னடா ஒரு பெண் நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு தெரியாமல் வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எழுப்பி உட்காந்துடுறாரு. உட்காந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த உருவம் நிற்கிறத அவருக்கு தத்ரூபமாக தெரியுது. உடனே லைட் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணி பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. இது என்னடா, இது வந்து வித்தியாசமாக இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த சம்பவம் நடந்தது இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறாரு. சரி, இதை பற்றின விஷயங்களை வந்து அந்த மாந்திரிகர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா, மாந்திரிகர் உயிரோட இல்லைங்க, அவர் இறந்து ஒரு 2-3 மாதம் ஆயிடுது. அதனால அவரும் உயிரோட இல்லை, யாருக்கிட்டடா போய் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அன்னைக்கு நைட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முழிச்சே இருந்திருக்கிறார். சரி, மறுநாள் காலையில் எழும்பி நமக்கு நேராக போய் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிடலாம். ஏன்னா அவங்க ஊரை சுற்றி நிறைய முனியப்பர் கோயிலெலாம் இருக்குது, ஐயனார் கோயில் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் மறுநாள் காலை வரைக்கும் முழிச்சு இருந்த இந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு உடனே அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பால் முனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனியப்பர் இருக்காரு, அந்த கோயிலுக்கு நேராக போகிறாரு. அந்த கோயிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய பூசாரிக்கிட்ட இந்த சம்பவத்தை எடுத்து சொல்கிறாரு. இப்படி எனக்கு வீட்டு பிள்ளாடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்துட்டிங்கனாக்கி எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த பூசாரி காலையில உள்ள அந்த பூசையெல்லாம் முடிச்சு இவருக்கும் திருநூறுலாம் கொடுத்துக்கிட்டு வாரம் சொல்லிட்டு கூடயே வந்துடுறாரு. அப்படி கூட வந்த அந்த பால் முனீஸ்வரனுடைய அந்த பூசாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணுடைய ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் கேட்கறாரு, எந்த பெண்ணுடைய ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் மனைவியை கொன்ற ஒரு பெண்ணுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. என்ன சொல்றீங்க, என் மனைவி நோயில் எல்லாம் செத்து போனா அது எப்படி அவ இருக்க முடியும், அதாவது அந்த வேற ஒரு ஆன்மா இருக்க முடியும், அப்படியே இருந்தாலும் அவளுடைய ஆன்மா தானே இருக்கணும் இப்படின்லாம் அவர் கேட்கிறாரு. இல்லப்பா, இந்த இடத்துல நடந்த சம்பவமே வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அன்னைக்கு சாயங்காலம் நீ வந்து என் கோயிலுக்கு வந்துரு, பால் முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்துரு, அங்கே வச்சு நான் உனக்கு எல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பூசாரி அங்கேருந்து போயிடுறாரு. இவரும் பூசாரிக்க கூடவே போயிடுறாரு. என்னன்னாக்கி அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இவருக்கு முடியலைங்கிறது தான் உண்மை. அதனால இவர் அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பி பூசாரிக்க கூடவே போயிடுறாரு. பூசாரிக்க கூட போன பிறகு பூசாரி சொல்கிறாரு, நான் சாயங்காலம் தான் வருவேன், சாயங்காலம் வந்த பிறகு இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இவர் அந்த பால்மணி கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலே உட்காந்துருக்கிறாரு. அன்னைக்கான வேலை, அதாவது இவர் கூலி தொழிலாளி தான், இவர் வந்து கூலி தொழிலாளி அப்படிங்கிறதுனால அன்னைக்குள்ள வேலைக்கும் அவர் போகலைங்க, அப்படியே அந்த கோயிலே இருந்துட்டாரு. சாயங்காலம் வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருந்துருக்கிறாரு. அப்படி அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இந்த பூசாரி வர்றாரு. வந்து அங்கே உள்ள முனியப்பருக்கான பூசையெல்லாம் நடக்குதுங்க. கிட்டத்தட்ட 7 மணி சாயங்காலம், ஒரு 2 கற்கள் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 7 மணிக்கெல்லாம் அந்த இடத்துல வந்து இவர் செட்டாகி அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அந்த சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த நபரை கூப்பிடுறாரு, பால் முனீஸ்வரர் கூப்பிடுறாரு, இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை எடுத்து சொல்கிறாரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத, என்ன அப்படின்னா, இந்த மாந்திரிகர் வந்து செய்த இந்த தப்பான விஷயங்கள், அந்த பெண்ணை அடையதுக்காக பண்ணுற அந்த சூனிய வேலைகள் எல்லாமே உன் மனைவிக்கும் செய்திருக்கிறாரு. அப்படி செய்ததுனால தான் என்னுடைய மனைவி வந்து ஒரு ஆத்மாவால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய ஆத்மா இப்போ அந்த இடத்துல இல்லை. ஆனால் உங்கள் மனைவியை வந்து அழிக்கிறதுக்காக வர சொன்ன அந்த பிரேத ஆன்மா வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது.
அதுதான் உங்களை வந்து பயமுறுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த இடத்துல தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னாக்கி இந்த உண்மை எல்லாத்தையுமே அந்த பால் முனீஸ்வரன் வந்து அவங்க உடம்புல, அதாவது அந்த பூசாரியுடைய உடம்புல இருந்து எல்லா விஷயங்களையும் சொன்ன உடனே இவருக்கு அழுகை வந்துடுது. என்ன அப்படின்னா, என் மனைவியை வந்து நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேனே, அவளை காப்பாற்றாமல் விட்டுட்டேனே, இந்த துரோகியை நம்பிட்டேனே, இப்படியெல்லாம் நினச்சி அவர் அந்த இடத்துல தேம்பி தேம்பி அழவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கேட்குறா, இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பால் முனீஸ்வரனே அதுக்குள்ள வழிகளை சொல்கிறாரு. என்ன அப்படின்னாக்கி அந்த மாந்திரிகர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இந்த இடத்துல சுடுகாடு, அதாவது அவங்க ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டில் தாங்க இது பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்பேருள்ள பெண்ணுடைய கல்லறை அங்கே இருக்குது, அந்த கல்லறைக்கு கீழே இருந்து கொஞ்சம் மண் மட்டும் நீ எடுத்துட்டு வா, இதை வந்து நான் கிளியர் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பால் முனீஸ்வரன் சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி அந்த கற்கள் நேரம் தாங்க உடனே சொல்கிறார், நான் இப்போ உடனே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் பால் முனீஸ்வரன் ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு, நீ இந்த மண்ணை எடுக்க போகிறது இப்படி போகக்கூடாது, திருச்சாமம் 12 மணி இருக்கணும், அந்த டைமில் தான் இந்த மண்ணை நீ போய் எடுக்க போகணும், அதுவும் நீ குளிச்சுக்கிட்டு உனக்கு உடம்புல வந்து ஒட்டு துணி இருக்கக்கூடாது, அப்படி போய் எடுத்தால் தான் அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு நீ என்கிட்ட கொண்டு தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இவரும் சரி நான் அதுக்கான ஏற்பாடை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி அந்த ஊரே தூங்கிடுது. அப்போ அந்த டைமில், அதாவது கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 12 மணி இருக்குங்க, நடுச்சாமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா 12 மணி, அந்த நேரத்துக்கு இவர் அதாவது ட்ரெஸ்ஸே இல்லையா அவர் வித்தவுட் ஆட்டே இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படி போய் அந்த இடத்துல மண் எடுக்க போகும்போது தாங்க அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த டைமில், அதாவது அன்னைக்கு சாயங்காலமே ஒரு பாடி அந்த இடத்துக்கு வந்து புதுசாக அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாடிக்கு பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறத இவர் பார்க்குறாரு. இது என்னடா புதுசாக இருக்குது, இதை பற்றி ஐயா விஷயங்கள் எதுவும் பால் முனீஸ்வரன் சொல்லலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிக்கிட்டு இருந்தால் நம்ம வந்த வேலையை பண்ணிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி அந்த குனிஞ்சி அந்த அவர் சொன்ன அந்த பெண்ணுடைய பேர் போட்ட அந்த இடத்துல தாங்க அந்த மண்ணை எடுக்கிறாரு. அப்படி எடுத்துக்கிட்டு நிமிரும்போது என்ன நடக்குது அப்படின்னாயி, அவர் நிமிந்து பார்க்குறாரு. நிமிந்து பார்க்கும்போது சுற்றி அந்த துணி இல்லாத ஆட்கள் அவ்வளோ வரும் கிட்ட வந்துடுறாங்க, அது எல்லாமே ஆன்மாக்கள். ஆனால் இவரும் துணி இல்லாமல் நிற்கிறதுனால அந்த இடத்துல அந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணுது அப்படின்னாக்கி இவரை எதுவுமே பண்ணலை, அப்படியே சுற்றி சுற்றி வந்துருக்குது. அதுக்கப்புறம் இவர் அந்த மண்ணை கையில் வச்சுருந்தார் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு மெல்ல மெல்ல மாட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுறாரு. இன்னோக்கியே நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி நடந்ததுனால என்ன அப்படின்னாக்கி முன்ன வரக்கூடிய இந்த ஆன்மாக்கள் எதுவும் இவரை ஏதாவது பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ரிவர்ஸில் வந்து அந்த சுடுகாட்டுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்துடுறாரு. வந்த பிறகு அங்கே இருந்து தலை தெறிக்க ஓடி இருக்கிறாருங்க, அதாவது திரும்பி கூட பார்க்கல, நேராக வந்து இவர் நின்னது அந்த பால் முனீஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்து நின்றுருக்கிறாரு. அப்போ அங்கே அந்த பூசாரி படுத்து கிடந்திருக்கிறாரு. அவர் எழும்பி அந்த மண்ணை வாங்கி ஒரு மகா பூஜை அந்த இடத்துல பண்ணியிருக்கிறாரு. அந்த மண்ணை வந்து மறுபடியும் ஆற்றுல கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுல கொண்டு இவர் போட சொல்லியிருக்கிறாங்க. இவரும் அதே மாதிரி கொண்டு போட்டுட்டும் வந்துடுறாரு. மறுநாள் விடிஞ்சிருது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சுமூகமாக தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் தான் இவருக்கு 2வது வரநாட்டு வரக்கூடியவங்க தாங்க, ஸ்ரீ வசந்தா அப்படிங்கிறவங்க தான் 2வது மனைவியாட்டு இவங்களுக்கு வர்றாங்க. அப்படி அவங்களும் அந்த வீட்டில் வந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவங்கள் நடந்து ஒரு 2-3 வருடங்கள் கழிந்த பிறகு தாங்க இவங்க வந்து மனைவியாட்டு வர்றாங்க. அப்படி வந்து இவங்க குடும்பம் நடத்தவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஆரம்பித்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, நைட்டு நேரத்தில் இவங்க வீட்டுடைய கதவை வந்து யாரோ தட்டுறது மாதிரியெல்லாம் சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அப்போ என்ன அப்படின்னாக்கி இவர் வந்து சாதா கூலி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவார், எங்கேயுமே தங்க மாட்டார், அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தாங்க. அப்போ இந்த பெண் அதாவது வசந்தா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கி, இந்த மாதிரி சத்தம் கேட்குதுப்பா வீட்டில் என்ன ஏது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல அந்த சந்திரன் அப்படிங்கிற நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய மூத்த மனைவி அதாவது முதல் மனைவி வந்து இறந்து போன இந்த கதைகள் எல்லாத்தையுமே இந்த பெண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒருத்தியை நான் இழந்துட்டேன், ரொம்ப பாசமான புள்ள, அவளை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள்லாம் வந்து இவர் அந்த பெண்ணை பற்றி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த பெண்ணுடைய ஆன்மாவாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை அந்த இடத்துல எடுத்து சொல்கிறாரு சந்திரன். ஆனால் அவங்க மனைவிக்கு வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம், அதாவது இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது அவங்க தாங்க. ஸ்ரீ வசந்தாவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் இந்த கதவை வந்து யாரோ தட்டக்கூடிய சவுண்டு இவங்களுக்கு கேட்டுகிட்டே தான் இருந்திருக்குது. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த சத்தம் கேட்டுட்டு தாங்க இருந்திருக்குது. சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் இந்த பால் முனீஸ்வரனை போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பால் முனீஸ்வரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அதாவது அந்த பூசாரிக்கு மேலே வந்து ஆடி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, மூத்த தாரத்து குழந்தை இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு அநாத பிள்ளை மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறா, அதாவது அவங்க பாட்டியும் இறந்துட்டாங்க, இப்போ அங்கே ஒரு தாத்தா மட்டும்தான் இருக்கிறார், அதாவது சந்திரனுடைய மாமனார் அப்படின்னு சொல்லலாம்.
அந்த மாமனார் மட்டும்தான் இருக்கிறாரு. அந்த குழந்தைய வந்து கிட்டத்தட்ட 4-5 வயசு ஆகுதுங்க. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் அந்த குழந்தைய வந்து நீ இங்கே கொண்டு வந்துடணும், அந்த குடும்பத்தில் கொண்டு வந்து நல்ல மாதிரி பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவங்க மனைவியுடைய ஆன்மா வந்து அந்த கதவை தட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பால் முனீஸ்வரன் சாமி வந்து ஆடி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி மறுநாள் காலையில் தன்னுடைய 2வது மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த இடத்துக்கு, அதாவது மூத்த மனைவியுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி அங்கே போய் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு மகள் தான், அந்தரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஒரே ஒரு மகள் தாங்க, அவங்களுக்கு வேறு பிள்ளைகளே கிடையாது. அதனால் அந்த பேத்தி, அதாவது அந்த பேத்தியை வந்து அந்த ஆட்சி நல்லா பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த ஆட்சியும் இறந்துட்டாங்க, தன்னுடைய மகளை நினச்சே இறந்து போயிட்டாங்க. இந்த தாத்தா மட்டும்தான் இருக்கிறாரு. சரி, அந்த தாத்தாவையும் கையோட கூட்டிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய சொந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. உங்கள் வீடு, அதாவது சந்திரனுடைய வீடு வந்து மொத்தமாக ஒரு ஹாலு தாங்க, அதில் ஒரு பெட்ரூம் தான் இருக்கும், அதுக்கு பிறகு ஒரே ஒரு கிச்சன், அந்த பெட்ரூமோட சேர்ந்து ஒரு பாத்ரூம் இருக்குங்க. அவங்களுடைய வீடு வந்து அமையப்பட்டிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் அந்த பெரியவரை வந்து ஹாலில் வந்து படுக்க சொல்லுவாங்களாம். ஆனால் அந்த பெரியவர், அதாவது இவருடைய மாமனார், மூத்த மாமனார், அவர் வந்து வெளியிலே தான் படுத்துருப்பாராம். எக்காரத்தை கொண்டு உள்ளே போகிறது கிடையாது, அவர் சாப்பிட்றது கூட எல்லாமே வெளியில் தான் பண்ணுவாராம். அப்படி இருந்த அந்த நபர் வந்து திடீர்னு, அதாவது ஒரு 3 காலத்திலே அவர் அந்த வெளியில் படுத்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அவருடைய அடக்கங்கள், அதாவது ஈமச்சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடக்கங்கள்லாம் முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகுதாங்க அங்கே அடுத்த ஒரு சம்பவமே நடக்குது. என்ன அப்படின்னாக்கி, இந்த ஸ்ரீவசந்தா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து கொஞ்சம் கொடூரமான வில்லின்னு கூட சொல்லலாங்க. என்னென்னா அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கி, அந்த குழந்தை இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு குழந்தையே கிடையாது. ஆனால் அந்த குழந்தைக்கு மேலே இவங்களுக்கு எந்த பாசமும் வரலை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அந்த குழந்தைய ரொம்ப சீண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதாவது எதாவது பண்ணுனா, தப்பு பண்ணால், சின்னதாக குழந்தைகள் தப்பு பண்ணால் எல்லோரும் மன்னிச்சு விட்ருவாங்க, அதாவது தாய் தகப்பன் மன்னிச்சிருவாங்க. ஆனால் இந்த சித்தி அப்படின்னு சொல்லும்போது அழிக்கிற தன்மையெல்லாம் இருக்காதுங்க. அதனால ஆவேசப்பட்டு இந்த பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கி, அம்பெடுத்து இந்த குழந்தையை அடிக்கிறது ஒரு பதிவாக வச்சுட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பதிவாக வச்சுட்டு இருந்த டைமில் ஒரு நாள் அந்த குழந்தை வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னாக்கி, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடம்பிடிச்சிருக்குங்க. உடனே அந்த, அதாவது நம்ம ஸ்ரீவசந்தா இருக்காங்க இல்லையா, அவங்க கோவப்பட்டு அந்த குழந்தையை அடிச்சிடுறாங்க. அப்படி அடிக்கும்போது என்ன நடந்துருது அப்படின்னாக்கி, அந்த குழந்தை கீழே விழுந்து தலையில் பலமாக அடிபட்டுருக்குங்க. அப்படி அடிபட்ட அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுனாக்கி, இது ஒரு பட்ட பகல் ஒரு மத்தியான டைமில் நடந்திருக்குங்க. ஸ்ரீவசந்தாவுடைய அந்த தலைமுடியை பிடிச்சு தூக்கி, உங்களுக்கு பெட்ரூம் கட்டில் இருக்குங்க, அந்த கட்டிலில் தூக்கி யாரோ அடிச்சிருக்காங்க. அப்படி அடித்ததில் இவங்களும் நினைவு இல்லாமல் படுத்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படி நடந்திருக்கு ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் இது யார் அடித்தது, எதுக்கு அடித்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியலை. ஏன்னா இவங்க பின்மண்டையில் இருந்தாங்க பிடிச்சி அடிச்சிருக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு அந்த சம்பவமே தெரியலை. என்ன அப்படின்னா, அந்த குழந்தை வந்து மயங்கி கிடக்கிறாங்க, ஸ்ரீவசந்தாவும் மயங்கி கிடக்கிறாங்க. இதனால யார் இதை பண்ணினது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலை. சாயங்கால நேரத்தில், அதாவது இந்த மதியம் நடக்குது, சாயங்காலம் ஒரு 4:30 வந்து சந்திரன் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது குழந்தை ரத்த வெள்ளத்தில் கிடக்குது, இந்த பெண்ணு இப்படி மயங்கி கிடக்கிறாளே. குழந்தையை முதல்ல தூக்குறாரு, தூக்கி அந்த குழந்தைக்கு தண்ணியெல்லாம் கொடுத்தோன்னு அந்த குழந்தையை முழிச்சிருது. அதுக்கு பிறகு இந்த பெண்ணுக்கு மேலேயும் தண்ணி ஊற்றுறாங்க, அதாவது ஸ்ரீவசந்தா மேலே தண்ணி ஊற்றுறாங்க. அப்படி அவங்களும் முழிச்சிடுறாங்க. முழிச்சு இங்கே நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க, இப்படிலாம் நடந்து போச்சு, நான் இப்படி பண்ணேன், அதனால் எனக்கு இப்படி நடந்ததா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை. யார் ஏன் பின் மண்டையிலேருந்து அந்த முடியை பிடிச்சி இழுத்து தூக்கி என்ன அந்த கட்டிலில் அடித்தாங்க அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல இந்த சம்பவத்தை யார் சொல்கிறா அப்படின்னாக்கி, நம்மளுடைய சந்திரன் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அந்தந்தக்கு அம்மா இல்லை, உனக்கு பிள்ளை இல்லை, அதனால நீ இந்த குழந்தைய பாசமாக பார்க்காம நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. கத்துனாலும் செரிஞ்சுட்டு குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைக்கு 2 தையல் நெட்டியில் விழுந்திருக்குங்க. அப்படி எல்லாம் நடந்து முடியுது. அன்னைக்கு நைட்டுங்க இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு சந்திரன் மற்றும் ஸ்ரீ வசந்தா இவங்க 2 கட்டிலில் படுத்துருக்குறாங்க. அந்த குழந்தை வந்து கீழே தாங்க படுத்துருக்குது. அப்படி அந்த குழந்தையை சுற்றி, அதாவது கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 1:30 இருக்கும் அந்த டைமில், அந்த குழந்தையை சுற்றி வந்து ஒரு 6-7 பேர் நிற்கிறது மாதிரி அந்த இடத்துல சந்திரன் பார்க்குறாரு. அது எப்படி பார்க்குறாரு அப்படின்னாக்கி, அவருக்கு கனவு மாதிரி வருதுங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதில் யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னா, அந்த இறந்து போன மாந்திரிகர் நிற்கிறாரு, அதுக்கப்புறம் இறந்து போன மனைவி நிற்கிறாங்க, ஆல்ரெடி இந்த வீட்டிலேருந்து விரட்டப்பட்ட அந்த பெண்ணுடைய ஆன்மா நிற்கிது, அந்த வயசான தாத்தா நிற்கிறாரு, அந்த பாட்டி, அதாவது இவருடைய மாமியார் மாமனார், இவங்க எல்லாருமே நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு அப்படி அந்த கனவுல தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சிருக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த கனவுல அவர் என்னத்தை பார்த்தாரோ அந்த சம்பவம் அப்படி அந்த பெட்ரூமுக்குள்ளாடி அப்படியே பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு பயம் வந்துடுது, ஐயோன்னு சொல்லி கத்திடுறாரு. அந்த கத்தின சவுண்டு கேட்டு ஸ்ரீவசந்தா எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு என்னாச்சுங்க என்னாச்சுங்கன்னு கேட்கும்போது கையை நீட்டி காட்டி கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு கண்ணுக்கு எல்லாமே தெரியுது.
ஆனா ஸ்ரீ வசந்தாவுக்கு எதுவுமே தெரியலங்க. என்னங்க என்னங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவரால் பேச முடியல. ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க அந்த சம்பவத்தை சொல்கிறாரு. அந்த உருவங்கள் அங்கேருந்து எல்லாமே மறைஞ்சு போயிருக்குது. மறைஞ்சு போன பிறகு சம்பவத்தை சொல்கிறாரு. இப்படியாகும் அந்த உருவங்கள்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி இருக்கட்டும் நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ரீ வசந்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி அவரை தூங்க வச்சிடுறாரு. அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய பக்கத்திலேயே படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னா மறுநாள் காலையிலே இவங்க வந்து அந்த பால் முனீஸ்வரனை தாங்க பார்க்கறது வழக்கம். அதனால் அந்த பால் முனீஸ்வரனை தேடி போகிறாங்க. அப்படி அந்த பால் முனீஸ்வரன் கோயிலில் போய் அந்த பூசாரி கிட்ட இந்த சம்பவத்தை எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ளாடி, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பால் முனீஸ்வரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கி, உன்னுடைய மனைவி அதாவது இப்போ இருக்காங்க இல்லையா ஸ்ரீ வசந்தா, இவங்க வந்து அந்த குழந்தைகிட்ட ரொம்ப பாசமாட்டும் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இனிமேல் உனக்கு வராது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பால் முனீஸ்வரன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை சொல்லி முடிச்சு அதை கேட்ட உடனே ஏன்னா ஸ்ரீ வசந்தா அவங்க ஹஸ்பண்ட் சந்திரன் ரெண்டு பேருமே கூட தான் நிற்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இவங்க அதுக்கு பிறகு அந்த குழந்தையை வந்து அதாவது ஸ்ரீவசந்தா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சொந்த மகளை போல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க வீட்டுக்குள்ளாடி இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல, நாங்கள் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கிறோம், ஆனால் எங்கள் லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை உங்ககிட்ட எப்படியாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை நமக்கு இப்படி தாங்க அனுப்பி தந்திருந்தாங்க ஸ்ரீவசந்தா. அவங்களுக்கு நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி நண்பர்களே.